E வணக்கம் நீங்கள் கொண்டிருப்பது ரச்சனால் இன்றைய காணொளியில் இன்று பௌர்ணமி இதை செய்து விடாதீர்கள் என்று ஒரு மீண்டும் ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நான் ராஜ் இன்றைய காணொளியில் புனிதமான பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய வேளையில் நம்ம செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதனையே இந்த காணொலியின் மூலம் உங்களோட நாங்கள் பகிர்ந்து போறோம் காணொளி இறுதி வரை இணைந்திருங்க பொதுவாகவே பௌர்ணமி காலங்களில் மற்றும் பௌர்ணமி திதி இருக்கும் வேளையில சந்திர வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு சிவன் மற்றும் பார்வதி வழிபாடு மிகவும் உகந்ததாகவே சொல்லப்படுகிறது பௌர்ணமி திதி இருக்கும் வேளையில் முடிந்தவரை வில்வ இலைகளை பறிக்காமல் இருப்பது நல்லது இன்றைய பௌர்ணமி வழிபாட்டிற்கு வில்வ இலைகளை நம்ம பறிப்பது தவறு என்றே சொல்லப்படுகிறது மேலும் பௌர்ணமி திதி இருக்கும் வேலையை தவிர அஷ்டமி நவமி அமாவாசை மாத பிறப்பு மற்றும் சதுர்த்தி நாட்களிலும் வில்வ இலைகளை நம்ம பறித்திடக்கூடாது அதேபோல் பௌர்ணமி நாள் அல்லது பௌர்ணமி திதி இருக்கும் வேளையில துளசி செடியை வெட்டுவது துளசி செடியை வேரோடு பிடுங்கி எறிவதை தவிர்த்திட வேண்டும் துளசி செடி வாடி இருந்தாலும் சரிங்க இன்றைய தினத்தில் துளசி செடியை நம்ம வேரோடு பிடுங்கி கூடாது பூஜைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மற்றும் பூஜை விளக்குகளை பௌர்ணமி காலங்களில் நம்ம கழுவி சுத்தம் செய்யக்கூடாது அதே போல் வீட்டையும் இன்றைய தினம் கழுவி விடக்கூடாது இதையெல்லாம் பௌர்ணமிக்கு முன்னதாகவே செய்வது சிறப்பு ஆனால் பௌர்ணமி காலங்களில் நம்ம வீட்டில் உள்ள வளம்புரி சங்கு மற்றும் மகாமேரு சாலக்கிரமம் தெய்வ சிலைகள் எந்திரங்களுக்கு சிறப்பான அபிஷேகங்களை தாராளமாக செய்திடலாம் சந்திரன் என்பவன் மனோகாரகன் பௌர்ணமி மற்றும் அமாவாசை காலங்களில் நம்ம முடிவு எடுக்கும் பொழுது சற்று நிதானத்துடன் செயல்படுவது அவசியம் காரணம் மனிதனின் சக்தி நிலை இம்மாதிரியான சிறப்பான தினங்களில் உயர்ந்த நிலையில் இருக்கும் என்றே சொல்லப்படுகிறது எனவே பௌர்ணமியை தவிர அமாவாசை காலங்களிலும் நம்ம ஒரு முடிவு எடுத்து செய்யும் பொழுது அந்த விஷயங்களில் சற்று நிதானம் கடைபிடிப்பது அவசியம் அதற்கு பதிலாக பௌர்ணமி தினங்களில் தியானம் செய்வது மிகவும் சிறப்பு காரணம் இயற்கையாய் இருப்பதை விட மனிதனின் சக்தி நிலை உயர்வாக இருக்கும் இந்த வேளையில் தியானம் செய்வதன் மூலம் நம்முடைய மனதை நாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கப்பெறும் மேலும் பௌர்ணமி காலங்களில் சந்திர வழிபாடு மற்றும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது அவசியம் என்றே சொல்லப்படுகிறது இந்த பௌர்ணமி காலங்களில் சந்திரனி நம் வழிபடுவதன் மூலம் நம் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் யாவும் நீங்க பெற்று வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் வாழலாம் இன்றைய தினத்தில் கோவிலில் அம்மனுக்கு நடைபெறும் சிறப்பு பூஜையில் கலந்து கொள்வதும் சிறப்பு உடன் விளக்கு பூஜை நூற்றி எட்டு சங்காபிஷேகம் என பல சிறப்பு பூஜைகள் பௌர்ணமி காலங்களில்தான் நடைபெறுவதுண்டு இவ்வாறு கோவில்களில் நடைபெறும் வழிபாட்டிலை நாம் கலந்து கொள்வதன் மூலம் நம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய இடறுபாடுகள் யாவும் நீங்க பெறும் சரி நண்பர்களே இன்றைய காணொளியில் பௌர்ணமியில் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்களுடன் ஒரு சில செய்ய வேண்டிய விஷயங்களையும் இந்த காணொளியின் மூலம் உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் இம்மாதிரியான பௌர்ணமி காலங்களில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு என்பது பன்மடங்கு பலனாக மீண்டும் நம்மை வந்தடையும் எனவே இம்மாதிரியான சிறப்பான பௌர்ணமிகளை தவறவிடாதீர்கள் இதேபோல ஆன்மீக பதிவுகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் பல பயனான ஆன்மீக தொடர்பான தொகுப்புகளுடன் வெகு உங்களை நாங்கள் மீண்டும் சந்தி நன்றி வணக்கம் வீசுவதால் அது மற்றவர்களுக்கு ஆபத்தாக வருகிறது வாகனங்களில் செல்லும் பொழுதும் கூட இதுபோல் அவற்றை மிதித்துவிட்டு செல்கிறோம் இதனால் வரும் ஆபத்துகள் என்ன இதிலிருந்து எப்படி தப்புவது என்பதைத்தான் இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கிறோம் வீதியில் நடக்கும் பொழுது கவனக்குறைவினால் திருஷ்டி சார்ந்த பொருட்களை தெரியாமல் மிதித்துவிடுகிறோம் முச்சந்தியில்